Hi students, hope everyone is fine and sane. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject drone technologies for analyst exam November-December 2025. The subject code is CRA332 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion for this particular subject drone technologies. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject, vandu pathinga appadina 2021 regulation la pudusa add panirka subject and very very interesting subject. Kandipa the drone technologies very latest technology idha pathi clean ah padipinga indha subject porthu varaikum and romba interesting ana subject as I said and easy ah padikka koodiya subject um ena complete theory and nallave score pannalam. And ஒரே சேலஞ்ச் என்னன்னா யூனிட் 4 யூனிட் 5ல ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்ட் சி வந்து யூனிட் 4 யூனிட் 5ல இருந்தா 95% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற க்வெஸ்சன்ஸ் சாய்ஸ் இல்லாம படிங்க, சோ தட் உங்களால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். சோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் திஸ் பர்டிகுலர் வீடியோ. வி வில் ஸ்டார்ட் வித் யூனிட் வைஸ் டிஸ்கஷன். யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜி. இதுல வந்து கண்டிப்பா ட்ரோன் டெக்னாலஜி இம்பாக்ட் ஆன் பிசினஸ், ட்ரோன் பிசினஸ் த்ரூ என்டர்பிரனர்ஷிப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி. இந்த மூணு கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. ரைட், கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த மூணுல வரும். அண்ட் இது இல்லாம இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொபல்ஷனுமே இம்பார்ட்டன்ட் ஆன கொஸ்டின் தான். அண்ட் யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ பிட் வாஸ்ட் ஹியர். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோன் கன்ஃபிகரேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சிமிலர்லி வந்து டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரோன்ல யூஸ் பண்ற மெயின் காம்போனன்ஸ் என்ன, அதோடைய எக்ஸ்பிளனேஷனை கண்டிப்பா கேட்கலாம். ஸோ அதனால இந்த அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிளைட் மோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இம்பார்ட்டன்ட் ஏரியா. ரைட், அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ட்ரோன், இந்த நாலு க்வெஸ்சனுமே ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். அண்ட் யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபிளைட் மோட்ஸ், வேரியஸ் மோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த ஃபிளைட் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் வேற, ஃபிளைட் மோட்ஸ் வேற. ரைட், அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்டு மொபைல் டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன், இந்த சென்சார் ஆன்போர்ட் ஸ்டோரேஜ், இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ். யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இதில் எது வேணா வரலாம். ஸோ உங்களால் எல்லாமே பார்க்க முடியலன்னா கூட ஒரு த்ரீ க்வெஸ்சன்ஸை நல்லா பார்த்துட்டு மீதி ரெண்டு வாட் இஸ் வாட் ஆல் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து இந்த ட்ரோன்ஸ் அண்ட் பார்சல்ஸ், கார்கோ, அக்ரிகல்ச்சர், ரைட், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். கண்டிப்பா இந்த மூணு க்வெஸ்சன் நீங்க படிச்சிருக்கணும். அண்ட் சிமிலர்லி ட்ரோன்ஸ் அண்ட் ஃபிலிமிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ரைட், இந்த நாலு க்வெஸ்சன் கன்ஃபார்மா பாருங்க. இன்சூரன்ஸ் செக்டர் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் ஆல் கோத்ரூ பண்ணிக்கோங்க. பார்ட் சி யூனிட் 4 அண்ட் யூனிட் 5ல கன்ஃபார்மா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது 95% இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு யூனிட்ல இருந்து தான் வரும். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மினியேச்சரைசேஷன் ஆஃப் ட்ரோன்ஸ். ரைட், அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இன் ஸ்வான்ஸ். ரைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அண்ட் சிமிலர்லி வந்து இந்த ஏவியேஷன் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்டைசேஷன், இதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட், அண்ட் நவ் வில் சி க்வெஸ்சன் வைஸ் டிஸ்கஷன். அண்ட் க்வெஸ்சன் வைஸ் டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டுக்கு இந்த புக் டேனியல் டால் அண்ட் ஜான் ட்ரோன் டெக்னாலஜி அண்ட் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், இந்த புக்கும் இந்த புக் ஜான் பைச்சல், இந்த ரெண்டு புக்கு டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெண்டு புக்கு யூஸ் பண்ணி படிங்க, ஸோ தட் யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். அண்ட் கம்மிங் டு க்வெஸ்சன் வைஸ் டிஸ்கஷன், யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ட்ரோன் கான்செப்ட் அண்ட் டெக்னாலஜிஸ், current generation of drones other method propulsion, opportunities and applications for entrepreneurship, drone technology impact on business, idella romba mukkiyamaana areas. And unit 2 porthu varaikum confirm ah 4 question padikkanum. Idhila pathina and the components la specific ah control system and audio pilots kekkala. And similarly composite structure, assembly techniques of drone, drone configuration, programming in drone. Right, kandipa indha 4 question padinga. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட்ஸ் ஆஃப் ட்ரோன், ட்ரோன் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளைட் ஆப்ரேஷன், வேரியஸ் சென்சார்ஸ் யூஸ்ட் இன் ரெக்கனன்ஸ், லிங்க்டு மொபைல் டிவைஸ் அண்ட் அப்ளிகேஷன்.
ரைட். இந்த வேரிய சென்சார்ஸ் வந்து பார்ட் சி ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதுல நாலு க்வெஸ்சன் படிங்க. அண்ட் யூனிட் ஃபோர் ஆஸ் ஐ செட் பிஃபோர், கண்டிப்பா வந்து டெலிவரி இன் கார்கோஸ் அண்ட் சிமிலர்லி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபிலிமிங், இதுல வந்து நம்ம இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் விட்டுருக்கோம். பரவாயில்ல, இந்த நாலு க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கோங்க. டைம் இருந்தா வாட் இஸ் இன்சூரன்ஸ் செக்டர்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா யூனிட் ஃபோர்ல இருந்து பார்ட் சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட், அப்படி இருக்கும்போது பார்ட் சி ஒரு க்வெஸ்சன் வந்து இன்சூரன்ஸ் செக்டார் ட்ரோன் எப்படி யூஸ் ஆகுறதும், இன்னொன்னு வந்து ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சனும் இருந்துச்சுன்னா உங்களால் எழுத முடியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வாட் இஸ் ஒன் பார்க்க சொல்றேன். அண்ட் யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஏவியேஷன் ரெகுலேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன், மினியேச்சரைசேஷன் ஆஃப் ட்ரோன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் இன் ஸ்வான்ஸ் வந்து பார்ட் சில கன்ஃபார்மா கேட்கக்கூடிய க்வெஸ்சன். இந்த மூணு க்வெஸ்சன் பார்த்தா போதும். ரைட், அண்ட் இது இல்லாம பார்ட் ஏ நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், இப்ப நான் சொன்ன ஏரியாஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா ஒரு சிக்ஸ் க்வெஸ்சன் எழுத முடியும். அண்ட் இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ்ல ஆல்மோஸ்ட் நம்ம இது மட்டும் விட்டுருவோம், இன்க்ரீசிங் அனாட்டமி ஆஃப் ட்ரோன்ஸ், இந்த கைட்லைன்ஸ், சேஃப்டி ரிஸ்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட் இஸ் வாட்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ரெண்டு க்வெஸ்சன் எழுத முடியும். யூனிட் ஃபோர் ஆல்ரெடி நான் சொன்ன கான்செப்ட்ஸ் பார்த்தாவே ரெண்டு டூ மார்க்ஸ் எழுத முடியும். யூனிட் த்ரீல வந்து இந்த ஆப்ரேட்டர் ஸ்மால் ட்ரோன் இன் கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட், ரைட், கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேஷன் இன் ட்ரோன்ஸ், ரிமூவல் ஸ்டோரேஜ், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களால ரெண்டு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இது கான்செப்ட் ஃபுல்லாக விட்டுருக்கோம், கிளாசிபிகேஷன் ஆஃப் யூஏவி, டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், பார்ட்ஸ் அண்ட் எனர்ஜி சோர்சஸ், ரைட், இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெபிலைசேஷன், வைஃபை கனெக்ஷன், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களால ரெண்டு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். ரைட், அண்ட் சிமிலர்லி யூனிட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம விட்டுருக்கோம், ட்ரோன் கான்செப்ட், ஹிஸ்டரி ட்ரோன், டைப்ஸ் ஆஃப் கன்ஃபிகரேஷன்ஸ், இதை பாத்தீங்கன்னாவே கன்ஃபார்மா உங்களால ரெண்டு க்வெஸ்சன் எழுத முடியும். மீதி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ரைட், இப்படி பாத்தீங்கன்னா உங்களால எல்லா க்வெஸ்சன்ஸ் எழுத முடியும். இன்கேஸ் உங்களுக்கு க்வெஸ்சன் மிஸ் ஆகுதுன்னா ட்ரோன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் யூனிட் டூல இருந்து மட்டும்தான் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் வேஸ்டா இருக்காங்கல, மீதி இருக்கிற எல்லாமே நம்ம மோஸ்ட்லி பார்த்தது தான். மீதி இருக்கிறது வாட் இஸ் வாட்னு பாத்தீங்கன்னாவே ஷோர் ஷார்ட்டா உங்களால 9-2 மார்க்ஸும் எழுத முடியும். ஒரு க்வெஸ்சன் இதுல மிஸ் ஆச்சுன்னா அப்போ நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ப்ரொவைடட் யூனிட் ஃபோர், யூனிட் ஃபைவ், நான் சொன்ன மாதிரி யூனிட் ஃபோர்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ டுடே வாட் வி ஹவ் சீன் இஸ் வி ஹவ் சீன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட், drone technologies. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.